இப்போ விசாரணைன்னு இருந்ததுன்னா முதல்ல வாதி வந்து சாட்சி கூண்டில் ஏறி அவரோட கேஸை வந்து அவர் சொல்லுவார். இப்போ வந்து அதை சொல்கிறத கூட கம்மி பண்ணிட்டாங்க, அதுவும் எழுத்து மூலமாக சத்தியப்பிரமாணம் மூலமாக அதை கொடுத்துட்டா போகிறோம். ஸோ அது குறுக்கு விசாரணை செய்யப்படும். எதிராளியோட வழக்கறிஞர் அவர் வந்து குறுக்கு விசாரணை செய்வார். குறுக்கு விசாரணைங்கிறதே ஒரு தனி கலை தான். அது எப்படி செய்யணும், எப்படி வந்து அதை நடத்த, அதனால தான் ஒரு வழக்கறிஞரோடு முக்கியத்துவம் இருக்கிறதுல. குறுக்கு விசாரணை செய்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை. ஒருத்தரோட வழக்கை வந்து எப்படி அவர் பொய் சொல்கிறாருங்கிறத எப்படி கொண்டு வருது, அதை வந்து அவர் வந்து மாற்றி சொல்கிறாருங்கிறத எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம வேறு வேறு விதத்தில் நம்ம செய்யலாம். சில பேர் வந்து சாட்சியை மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க முதல்லேருந்து, அது வந்து சிலப்போ அது வந்து அதுக்கு ஒரு பலனும் கிடைக்கிறது இருக்குது. ஓகே சார். சில பேர் வந்து வெண்ணெயில் வந்து அதாவது ஒரு நல்ல இந்த என்ன சூடாக ஒரு வெண்ணெய் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அமுல் பட்டரில் வந்து சூடாக இருந்துட்டு ஒரு கத்தி அப்படி நுழைச்சா எவ்வளோ சுலபமாக போகுமோ அவ்வளோ நீட்டாக கேட்டுருவாங்க. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரியாது. ஊருக்காக கேள்வி கேட்குறப்போ அங்கே ஒரு சின்ன வெட்டு, இங்கே ஒரு சின்ன வெட்டுன்னு நடந்துகிட்ருக்கும். சாட்சிக்கு அது தெரியவே தெரியாது. கடைசியில் அந்த வெட்டு எல்லாத்தையும் கோர்த்துட்டு வாதாடுறப்ப சொல்கிறப்போ இந்த சாட்சி எவ்வளோ உளறி இருக்காங்கிறது வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வக்கீலும் இருக்காங்க. சில வக்கீல் மிரட்டியே வாங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி சில வக்கீலுங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து வாதிக்கு சொல்லாமல், அதாவது சாட்சிக்கு சொல்லாமல் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை காட்டி நீயே எழுதினது தானே இதுன்னு சொல்லி அவனோட முரண்பாடு வந்து வெளியில் கொண்டு வந்துவாங்க. ஸோ அது நிறைய விஷயத்தில் குறுக்கு விசாரணைங்கிறது ஒரு தனி கலை. அது பழைய காலத்தில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கன் அவரும் ஒரு வக்கீலாக இருந்தவர் தான். வக்கீலாக இருந்தப்போ அவர் வந்து ரொம்ப திறமையான வக்கீல்னு சொல்லி தான் அவர் சின்ன வயசில். அப்போ வக்கீலாக வாதிட்டுருக்கிறப்போ அவர் வந்து அந்த கேஸில் ஒரு பொய்யான சாட்சியை எப்படி வெளிக்கொண்டு வந்தார்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு க்வெஸ்சனாக கேட்டுட்டு இருந்தார். நீ எப்படி அந்த வீட்டில் வந்து அதாவது வன்முறை ஏதோ நடந்துட்டுருக்கு நீ சொல்கிறீ, எப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இல்லை நான் ராத்திரி டைம் தானே 7:30 இருக்கும் இல்லையா இருட்டில் எப்படி பார்த்தேன்னு கேட்பார். அப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த லைட் இருந்ததுன்னு சொல்லுவார். 7:30 என்னப்பா லைட் இருந்தது, வீட்டிலேருந்தே வெளியில் லைட் ஏதாவது இருந்ததா, எப்படி பார்த்தேன், இல்லை இல்லை நான் வந்து நிலாவுடைய வெளிச்சத்தில் நான் பார்த்தேன்னு சொல்லிடுறாரு. நிலாவுடைய வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நிலாவுடைய வெளிச்சம் இருந்தால் கூட உன்னால் சரியாக பார்த்துருக்க முடியாதேன்னு கேட்குறாரு. அப்போ அப்படியே லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. அப்போ இவன் சொல்கிறான், மரங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கூட அன்றைக்கி பௌர்ணமி தினம், அதனால் நல்ல நிலா வெளிச்சம் இருந்தது நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. அந்த சமயம் லிங்கன் வந்து அந்த ஆல்மனாக்குன்னு பேர் கலண்டர் மணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு வந்து பௌர்ணமியே இருக்கலை, அது அமாவாசை. அதனால வந்து அதை இது ஆக்சுவலாக நடந்தது தான், இது கதைன்னு சொல்லலை. லிங்கன் வந்து அதாவது அவர் கேட்குற முறையில் இருந்தது, அதாவது அந்த சாட்சி வந்து என்னென்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில் சொல்லுவாங்கிற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு போயிட்டார். அது அந்த கடைசியில் ஒரு வெட்டு வெட்டிட்டார். அதனால அந்த மாதிரி வக்கீல் வந்து தான் ரொம்ப இது ஒரு அவரோட திறமையில தான் இருக்குது. அதனால குறுக்கு விசாரணை ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இவனோட சாட்சி ஏதாவது இருந்ததுன்னா 2-3 சாட்சி அவன் விசாரிப்பான். அதே மாதிரி அடுத்தது பிரதிவாதியோடு விசாரணை, அதுக்கப்புறம் அவனோட சாட்சியங்களோட விசாரணை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாட்சியம் எல்லாமே கோர்ட்டில் ரெக்கார்ட் ஆகிடும். அது நமக்கு வேணும்னா கோர்ட்லேருந்து நம்ம காப்பி எடுத்துக்கலாம்னுட்டு அது அதை வச்சு நம்ம வாதாடுறோம்னுட்டு. இவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி சொல்லியிருக்கான், பேஜ் நம்பர் 4 4வது லைனில் பாருங்கள் யுவர் ஆனர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் வந்து அவனோட கேஸுக்கு வந்து டோட்டலாக வந்து எதிராக இருக்குது. அதனால அவனோட கேஸ் நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு வாதாடணும். இல்லாட்டா அவரும் அதே மாதிரி சொல்லுவார். ஜட்ஜ் வந்து இந்த சாட்சியத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் எடுக்கிற தீர்ப்பை அவர் வந்து எடுப்பார். ஸோ இதுதான் விசாரணைங்கிறது அதுதான். ஆனால் சில பேர்லாம் வந்து நீதிபதிக்கு 100 பவரும் இருக்குது. அந்த சாட்சியோடு டெமீனர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது அவனோட தோற்றம், அவனுடைய அவன் எப்படி வந்து நடந்துக்கிறான் சாட்சியோட கூண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். ஒரு பொய் சொல்கிறவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ன்னுட்டு. ஏன்னா குறுக்கு விசாரணை ஒரு ஒரு நடக்கிறதுன்னு சொன்னால் அவனோட அந்த இது கை வந்து ஆட்டுறது, கையை பிசையிறது, எப்படி பிடிக்கிறது இப்படி பிடிக்கிறது, அவன் வந்து ஹெசிடேட் பண்ணுறது, தயங்கி தயங்கி சொல்கிறது, நிறைய முறையில் வந்து ஒரு நீதிபதி வந்து அவருடைய அனுபவத்திலேருந்து இவன் வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது. அவர் தீர்ப்புலேயே வந்து அவனுடைய நடைமுறையை அவர் டெமினர் பார்த்தா
அவன் சொல்றது அவ்வளோ சரியில்லைங்கிறதையும் அவர் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழக்குன்னு சொல்லி வரப்போ ஒரு விசாரணைங்கிறப்போ வருது. அது ஒரு பயன்படுத்தி எப்படி ஒரு நல்ல வழக்குரைஞர் பயன்படுத்துகிறாரோ அதை பொறுத்து தான் அவரோட சக்ஸஸே இருக்கு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.